proton pump inhibitor அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேண்டாப்ரோசோல் ரேண்டாக் ஜான்டாக் போன்ற மெடிசினை வந்து நிறைய பேர் மாசக்கணக்கில் வருஷ கணக்கில் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது உடம்புல நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். என்ன மாதிரியான இந்த பேண்டாப்ரோசோல் அந்த ஓமிப்ரோசோல் இந்த மாதிரியான மெடிசன்லாம் என்ன மாதிரியான எஃபெக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்புல கால்சியம் மெக்னீசியம் போன்ற பொருட்களை வந்து தங்குறத வந்து தடுக்கிறதுனால நம்மளுடைய போன்கள் மென்மை அடைஞ்சு அது உடையக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த மெடிசனை யார் அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ரொம்ப க்ரானிக் டிசீஸில் இருக்கிறவங்க, அதாவது டயபெட்டிஸாக இருப்பாங்க இல்லை ஹார்ட் பேஷண்ட் இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களாம் அடிக்கடி இந்த மெடிசனை கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. நம்ம டாக்டர்ஸும் இந்த மெடிசனை வந்து கண்டமேனிக்கு கண்ணை மூடிட்டு எழுதக்கூடிய டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மெடிசின்ஸ் க்ரானிக் பேஷண்ட்ஸில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி நம்ம போனில் உள்ள நெகிழ்ச்சி அதாவது உடையக்கூடிய தன்மை அதிகரித்து, எஸ்பெஷலி மாதவிடாய் நின்ற பெண்களில் இந்த போன்கள்லாம் உடைந்து போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த மெடிசினை கண்டினியூஸாக யூஸ் பண்ணக்கூடாது.